மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரா நாட்டில் எல்லா விஷயங்களும் செஞ்சாரு, பட் வந்து இந்த எக்ஸ்டர்னல் டிப்ளமசின்றது அவர் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. வீம்புக்குன்னு பண்ற அந்த போட்டி அரசியல் வந்து கிடையாது அங்க. இங்க வந்து பிரதமர் ஒன்று பண்ணிட்டாலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அவங்கள துணை அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் வைத்ததுக்கான காரணம், அங்கே ஆஃப்ரோ அமெரிக்கன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, பெண்களுக்கும் சீட் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் வச்சாங்களே தவிர, இப்போ ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் யாராச்சும் நுழைஞ்சாங்கன்னா அவங்கள சுட்டுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கு, அவங்க மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா ஐரோப்பாவினர் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் 1/10 தான் இந்தியா வந்து செஞ்சிட்ருக்கு, பட் இருந்தாலுமே இந்தியா என்னமோ மிகப்பெரிய வர்த்தகத்தை அங்கே செய்யுது அப்படின்ற மாதிரி. ரிப்பப்ளிக்கன் கட்சி வந்து என்றைக்குமே வந்து இந்தியர்களுக்கு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, நாங்கள் வந்து இல்லீகல் மைக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் இருக்கோம். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்காவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட இமேஜ் எப்படி சார் இருக்குது? அங்கே இருக்க இந்தியன் டயஸ்போரா வந்து மோடி அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்களா? வோக்கலாக ஒரு ரெஸ்பெக்டட் ஃபிகராக பார்க்குறாங்க பிரைம் மினிஸ்டரை. மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக நாட்டில் எல்லா விஷயங்களும் செஞ்சார், பட் வந்து இந்த எக்ஸ்டர்னல் டிப்ளமசின்றது அவர் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. அதாவது அந்த டொமைன் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணல. அவர் எக்கானமி பற்றி நிறைய விஷயங்கள் பண்ணார், பட் இந்த வெளியுறவுத்துறை பற்றியோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணுமோ அந்த துறையில் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் மோடி அவர்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலுமே முதல்ல நம்மளாம் சொல்லிகிட்டே இருந்தோம் வெளிநாடுகளுக்கு நிறைய போயிட்டு வராரு அப்படின்லாம் ஒரு கமெண்ட்லாம் இருந்தது, பட் அவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போயிட்டு வந்து அந்த நாட்டில் வந்து போயிட்டு வரதோடு விடாமல் அந்த நாடுகளில் தொடர்ந்து எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்கா நல்லது பண்ணுமா அப்படின்றது, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதாவது பிஜேபியை ஆதரிக்காதவர்கள் கூட மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் கூட மோடி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செயல்பாடுகள். இதற்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்தாங்க, இப்போ ஜெய்சங்கர் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு யூஎஸ் போலீஸ் வந்து நம்ம இந்தியர்கள் யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் அங்கே வேலைக்கு போனவங்க, இல்லை எதிர்பாராத விதமாக ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்துருது, ஒரு மரணம் ஏற்படுது, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை, அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் நம்ம இந்தியர்களை வந்து ஏமாத்திடுறாங்க, கொள்ளையடிச்சிடுறாங்க, இல்லை வந்து ஆன்லைனில் ஏதாச்சும் சைபர் கிரைம் நடந்துருது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயங்கள்னாலும் இந்திய வெளியுறவுத்துறை இது இருக்கு இல்லையா, எம்பசி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம தொடர்பு கொண்ட உடனடியாக அவங்களுக்கு வந்து பதில் கிடைக்குது. அடுத்து 24 உடனடியாக பதில் கிடைச்சிருது, அடுத்து 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, கடந்த அரசாங்கங்களில் இது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம், அது வந்து இப்போ எங்களுக்கு உடனடியாக இந்தியர்களுக்குனா அந்த தீர்வு கிடைச்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பேக்ரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அரசு பிரதிநிதியாக போயிருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இந்தியாவை கண்காணிக்கக்கூடிய இந்திய விவகாரங்களை கண்காணிக்கக்கூடியதுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்குது. அதில் வந்து ஷிபானி மல்ஹோத்ரா அப்படின்னு ஒருத்தங்க தான் தலைவராக இருக்காங்க. அவர்கள் வந்து இந்திய பூர்வீகம் கொண்டிருந்தா கூட அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து எங்களுக்கு சொன்னது என்னென்னா எங்களுக்கு மோடி அவர்களை மிகவும் பிடித்திருப்பதற்கான காரணம் எந்த விஷயம்னாலும் உடனே டக்கு 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 டக்குன்னு ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து எங்கள் நாட்டிலேருந்து ஒருத்தங்க இந்தியாவுக்கு போகிறாங்க, அவங்களுடைய டிராவல் திட்டத்தை வகுக்கணும்னா நாங்கள் எங்களை விட ஸ்பீடாக இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க பிரதிநிதிகள், அமைச்சர்கள், பிரதமர், துணை பிரதமர், இது ஜனாதிபதி அந்த மாதிரி போகிறாங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது எங்களுக்கு. முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்டே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆளுகின்றவர்கள் மத்தியில், அரசாங்க லெவலில், மக்கள் மத்தியிலும் பிடிச்சிருக்கு. அவருடைய அரசியல் என்ன அப்படின்னு பேசுறது வந்து வேறு விஷயம், ஆனால் அவருடைய செயல்பாடு ஒரு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களாக
அனைத்து மதத்தை சார்ந்தும் கிட்டத்தட்ட 100% மக்களுமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சார். அமெரிக்காவில் இருக்க இந்தியன்ஸ் வந்து திரும்ப வரும்னு நினைக்கிறாங்களா? அந்த டாலர் ரேட்ஸ் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? பெரும்பான்மையாக அவங்க இருக்கிறதுக்கான காரணம் வந்து அங்கே செய்யக்கூடிய வேலையை இங்கே செஞ்சால் இங்கே 100,000 கிடைக்குதுன்னா அங்கே வந்து இந்திய மதிப்பு படி 500,000 கிடைக்குது. ஸோ சார் அது வந்து இந்தியாவுக்கு ஒரு பிரெயின் ட்ரெயின் தானே. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் டாக்டர்ஸ் போயிட்டாங்க, இன்ஜினியர்ஸ் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அது இல்லாமல் எக்கனாமி ரிலேட்டட் வைஸ் பார்த்தவே கிட்டத்தட்ட இந்தியனோட மில்லியனர்ஸ் வந்து 23,000 பேர் வந்து 2014 அப்புறம் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. அது வந்து ஒரு பிரெயின் ட்ரெயின் நடக்குது. நம்ம நாட்டில் வந்து எஜுகேஷன்லாம் படிச்சுட்டு அந்த நாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள வந்து மீண்டும் வந்து இந்தியா கொண்டு வர என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க பிஜேபி கவர்மெண்ட்? இல்லை, பெரும்பாலானவர்கள் அங்கே வேலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒன்று யூஜி இல்லைனா பிஜி படிக்கிறதுக்காக போகிறாங்க. இல்லை, நிறைய பேரோட மனநிலையே எப்படி இருக்குன்னா அங்கே போய் வேலை செஞ்சு செட்டில் ஆகிடணும் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. சில பேர் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு ஆன்சைட்டுன்னு கிடச்சி போய் அப்படியே இருந்துருக்காங்க. ஸோ நான் கூட ஒரு பொதுவான ஒரு மனப்பான்மை வச்சுருந்தேன், பட் இண்டிவிஜுவல் கேசஸ் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொருத்தங்க சூழ்நிலை ஒரு ஒரு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நான் பார்த்தேன், எனக்கு ஒரு 2 கூட இருந்து ஒரு பிரதர் வந்து அசிஸ்ட் பண்ணார். அவர் பார்த்திங்கன்னா உடனே இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா மெட்ராஸில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்றாங்க. பட் இன்னொரு கேஸில் என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு போய் அங்கே வச்சுக்கிறாங்க. இன்னொரு கேஸில் அவங்க இங்கேயே இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை கூட பிறந்தவங்க யாரையாச்சும் வச்சு பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கேள்விக்கு பதில் என்னென்னா, இது பல கோணங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக பிரெயின் ட்ரெயின் தான் அது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அவங்கவுங்க வசதிக்காக போகிறாங்க. இப்போ என்னுடைய நண்பர்களே சில பேர் வந்து குடியுரிமை வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த 23,000 பேர் போயிருக்காங்கன்னு, அதில் வந்து அந்த மில்லினியர்னால் கொஞ்சம் கம்மி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து மாதத்துக்கு 1,000,000 சம்பாதிக்கிறவங்க மில்லினியர், அவ்வளோதான் அந்த கணக்குப்படி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, நிறைய பேர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அமெரிக்கா. பட் அவங்களோட எண்ணமாக என்னவாக இருக்குன்னா, சிட்டிசன்ஷிப் வாங்குறது வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸு அந்த மாதிரின்றதுக்காக, திருப்பி வரணுன்ற எண்ணம் சில பேருக்கு இருக்குது. வருவாங்களான்னு தெரில. சில பேருக்கு வர வேணாம், அங்கேயே இருந்துடலாம், ஸ்கூலு காலேஜெலாம் நல்லாயிருக்கு, பசங்களை இங்கேயே படிக்க வச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துலையும் இருக்காங்க. ஸோ திருப்பி கொண்டு வரதுக்கான எண்ணம் திட்டங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ண பண்ண, சர்வீஸ் செக்டாரில் ஐடி இதை இன்க்ரீஸ் பண்ண பண்ண அந்த பாப்புலேஷன் வந்து இங்கே இருக்கிறதுக்கு இல்லை இங்கேருந்து போகிறத குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து இன்னும் நிறைய ஜாப்ஸ் உருவாக்குறது மட்டும் இல்லாமல், பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ ஆப்பிள் சொன்னோம், 100,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. இந்த 100,000 பேருன்றது கீழ் லெவலில் ஒரு ஹார்ட்வேர் பண்ணுறவங்கலேருந்து மேல் லெவலில் இருக்கிற வரைக்கும். பட் இவ்வளோ வருஷம் அந்த வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்க முடியல. ஆப்பிள் வந்து 15-16 வருடங்களாக மொபைல் ஃபோன் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு, ஆனால் சைனாவுக்கு தான் அந்த வேலை வாய்ப்புகள் போகுது. இப்போ நம்ம அரசாங்கத்தினுடைய பிஎல்இ ஸ்கீம், நான் இந்த 100,000 வேலை வாய்ப்புன்னு சொல்கிறது குறிப்பிடாமல் விட்டுட்டது வந்து மோடி அவர்கள் கொண்டு வந்த பிஎல்இ ஸ்கீம், அந்த ஸ்கீமில் மட்டுமே உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் 100,000 வேலை வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி இப்போ நொய்டாவில் வந்து சாம்சங்கோட உலகத்திலேயே மிகப்பெரிய மொபைல் உற்பத்தி தொழிற்சாலை இருக்குது. இங்கே ஆப்பிள் ஸ்ரீபெரும்புதூரில் பெகட்ரான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஐஃபோன் உற்பத்தி தொழிற்சாலை. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுடைய உற்பத்தி திறனை இங்கே கொண்டு வரது மட்டும் இல்லாமல், நம்மளுடைய பிராண்ட்ஸோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும் போது இந்த பிரெயின் ட்ரெயின் வந்து நிச்சயமாக குறையலாம். பட் ஆனால் இந்த 9 முந்தைய காட்டிலும் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சார், அடுத்ததாக இங்கே வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபெடரலிசம் அந்த செட்டப்பில் தான் இருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு அந்த ஃபெடரலிசம் செட்டப் வந்து கரெக்டாக இருக்குமா சார், ஒரு ஸ்ட்ராங் ஃபெடரலிசம்? ஏன்னா அங்கே வந்து ஒரு கான்ஸ்டியூஷன், ஈச் ஸ்டேட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும், இங்கே வந்து அப்படி இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரே கான்ஸ்டியூஷன் தான். இது இந்தியா செட்டப்புக்கு வந்து கரெக்டாக இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் டிராவிடன் பார்ட்டிஸ்லேருந்து நிறைய பேர் வரவங்களாம் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ஃபெடரலிசம் வந்து அமெரிக்கா மாதிரி வந்து ஒரு ஃபெடரலிசம் வேணும்னு. இது இந்தியா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அம்பேத்கர் அவர்கள் வந்து நிறைய இது டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, வேணான்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னுடைய கருத்தாக கேட்கறதுனால நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிறைய கட்சிகள் கிடையாது, 2 கட்சி தான். அங்கங்கே சின்ன சின்ன கட்சிகள் இருக்கே தவிர, பட்டு பெரும்பான்மையாக 99.9% பதவிகளை வைத்திருப்பவர்கள், போட்டி போடுபவர்கள் 2 கட்சிகள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற பட்சத்தில் அந்த ஃபெடரலிசம் ப்ராபப்ளி ஒர்க் அவுட் ஆகலாம். நம்மளை மாதிரி நாட்டில் ஒரு மாநிலத்துக்கே 100 கட்சிகள் இருந்து ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு கொள்கை, ஒரு ஒரு பாலிசிஸுன்னு டிராஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல அது ஃபிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இரண்டாவது, வீம்புக்குன்னு பண்ணுற அந்த போட்டி அரசியல் வந்து கிடையாது அங்கே.
இதுக்கு வந்து இங்கே வந்து பிரதமர் ஒன்று பண்ணிட்டாலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புல்லட் ட்ரெயின் வந்து பிரதமர் வந்து அகமதாபாத் டு மும்பை ரூட்டு கேன்சல் பண்ணி ஃபண்டெல்லாம் அலாட் பண்ணி நல்லா போயிட்டுருக்கு. 60% பணிகள் முடிஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் இல்லாமல் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷம் காலம் ஆட்சியில் இருக்காங்க. 60% முடிச்சிருந்த ப்ராஜெக்ட் 60%லேயே நிற்குது. 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ திருப்பி பிஜேபிக்கு ஆட்சி வந்தோடனே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதில் 2 லாஸ் ஒன்று வந்து அந்த எஸ்டிமேட் வந்து 5,000 கோடி ஜாஸ்தி ஆகிடுச்சு 2 வருஷம் ஒரு வேலையும் செய்யாமல். அந்த டைம் ப்ரெஷியஸ் டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சுயாட்சி, பரந்துபட்ட சுயாட்சி வேணும்னா நம்ம அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை, மக்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவலு இந்த விஷயங்கள் இல்லாமல் கூட இன்னும் இப்போ இருக்கிறத காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம நினச்சி பார்க்க முடியும். அம்பேத்கர் இதை தான் தெளிவாக சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை சுவீகரிக்கிற அளவுக்கு இந்தியர்களுக்கான நேரம் வரவே வராதுன்னு சொல்கிறாரு. வரலைனாலும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ நான் சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்லி வேறு வேறு. ஐ திங்க் அங்கே இருக்கிற மாதிரி எந்த கண்ட்ரிலையுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பு. இன்னொரு ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கான்னு ஒரு நாடாக வந்துச்சு இல்லைங்களா, இப்போ இந்தியா மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்கே வந்து எப்படி தனித்தனி ராஜ்யமாக இருந்தது, அங்கேயும் தனித்தனி மாநிலங்களாக தனித்தனியாக இருந்தது தான் ஒன்று சேர்த்து பண்ணாங்க. அந்த அலாஸ்கான்னு ஒரு மாநிலம் இருக்கும், அது வந்து ரஷ்யா கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அந்த மாநிலத்தை அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த தனித்தனி மாநிலங்கள் வந்து சுயாட்சியோடு இருந்த காலகட்டத்தில் கோடிஃபைடு லாஸு, கோடிஃபைடு கான்ஸ்டியூஷன் இருந்தது. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு மன்னர் ஆட்சி, ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்சி இருந்தது. கோடிஃபைடு லான்னு கிடையாது. கான்ஸ்டியூஷன்றதே நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். ஆனால் அங்கே எப்படின்னா, அமெரிக்கான்ற ஒரு நாடு உருவாக்குறதுக்கு முன்னாடியே அந்தந்த பகுதிகளில் ஒரு அரசியல் சாசன சட்டம், அதை வச்சு அவங்க செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நாடாக இருக்குது. ஸோ அது வந்து இங்கே வந்தால் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே சுயாட்சி கேட்பவர்கள் கூட சில விஷயங்கள் தான் கேட்குறாங்களே தவிர அமெரிக்கா மாதிரி சுயாட்சி வேணும்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. சார், அடுத்ததாக கமலா ஹாரிஸ் அவர்களோட இமேஜ் எப்படி சார் இருக்குது? இந்தியன் டயஸ்போராவை சேர்ந்தவங்க வந்து ஒரு வைஸ் பிரசிடண்ட் ஆகிருக்காங்க. இதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அங்கே இருக்கிற அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்? ஏன்னா ரிஷி சுனாக் ஆனார் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டராக, நிறைய எதிர்ப்பு வந்தது. அவங்களை எப்படி சார் பார்க்குறாங்க, கமலா ஹாரிஸோட இமேஜ் எப்படி இருக்குது? அவங்கள வந்து மக்கள் வந்து இந்தியனாக பார்க்கல, ஆஃப்ரோ அமெரிக்கனாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர்களுடைய தந்தை ஹாரிஸ் வந்து ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த பூர்வீகத்தை கொண்டவர், தாய் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த அந்த குழந்தை அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க அடையாளப்படுத்தப்பட்டது ஆஃப்ரோ அமெரிக்கனா. அவங்க தேர்தல் பரப்புரையில் கூட எங்கேயும் பெருசாக அவங்க இந்தியன் அந்த ஹெரிட்டேஜ் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஆஃப்ரோ அமெரிக்கனாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள முக்கியமாக அவங்கள துணை அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் வைத்ததுக்கான காரணம், அங்கே ஆஃப்ரோ அமெரிக்கன் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, பெண்களுக்கும் சீட் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் வச்சாங்களே தவிர, அவர் ஒரு இந்திய பேக்ரவுண்டாக இருந்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்பும் வரவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில் அவங்களுக்கு பெருசாக பாப்புலாரிட்டியும் இல்லை, அவங்களுமே அவங்கள பெருசாக இந்தியராக அடையாளப்படுத்திக்கல, ஆஃப்ரோ அமெரிக்கனாக தான் அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு கனெக்ட் பெருசாக இல்லை இந்தியர்களுக்கு. இப்போ ரிஷி சுனக்கிட்ட யூகேயில் இருக்கிறவர்கள் கூட இருக்கக்கூடிய கனெக்ட் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது, இல்லை. சார், இந்தியன்ஸ் வந்து அங்கே சேஃபராக ஃபீல் பண்ணுறாங்களா அமெரிக்காவில்? ஏன்னா டிஃப்ரெண்ட் ரீஜஸ், இன்டர்ஃபெய்த்து, ஃபெய்த் வகையில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே கன் கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. யார் வேணாலும் கன் வச்சுக்கலாம், லைசன்ஸ் வாங்கி. நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், 10 கன் வச்சுருந்தார், எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அதில் ஒரு கன்று AK-47 பவர்ஃபுல்ன்றார் எம்ஐ. அங்கே ஒரு சட்டம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது. டெக்ஸஸ், ஃப்ளாரிடா இந்த மாநிலத்துக்கெலாம் நான் போயிருந்தேன். இப்போ ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் யாராச்சும் நுழைஞ்சாங்கன்னா அவங்கள சுட்டுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது. சுட்டு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சு சுட்டு கொண்டுட்டாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற சட்டமே என்னென்னா, இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளே நீ போகக்கூடாது, போனால் அவன் கன் வச்சு சுட்டிருந்தான்னா சட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போயிட்டு அவ்வளோதான். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அவேர் படுத்திடுறாங்க, எல்லாருக்கும் அந்த சட்டம் இருக்குன்றது தெரியுது. பட் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கூட கன் வச்சுருக்காங்க. அது அங்கேயே மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது. கன் இருக்கலாமா வேண்டாமா, கன்னு கொடுக்குறத வந்து இன்னும் கடுமையாக்கணுமா இல்லை இன்னும் ஈஸி பண்ணணுமா அப்படின்றது. இந்த மென்டல் டிப்ரெஷனாக என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பசங்க திடீர் திடீர்னு சுட்டு கொண்டுடுறாங்க. ஸ்கூலில் நிறைய ஷூட்டிங், நான் அங்கே இருக்கும்போதே மிஷிகனில் கல்லூரியில் ஒரு ஷூட்டிங் நடந்து 3 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் ஒரு ரேடியோ ப்ரோக்ராமில் ஒன்று பேசினோம், அப்போது கரெக்டாக 14 February நாங்கள் பேசினோம்.
பிப்ரவரி 14, 2021 அங்கே டெக்சஸ் மாகாணத்தில் ஒரு ஸ்கூல் ஷூட்டிங்கு. ஒரு கல்லூரி படிக்கிற மாணவன் தான் வந்து ஸ்கூலுக்குள்ளே 17 குழந்தைங்கள சுட்டு கொண்டுட்டான். சரி, அவனை பிடிச்சி விசாரித்தா சுடணும்லாம் சொல்ல, சும்மா சுட்டேன் அப்படின்றான், சும்மா சுட்டேன் அப்படின்றான். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த சீர்திருத்த பள்ளி மாதிரி அவனுக்கு மென்டல் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கன் கலாச்சாரம் மட்டும்தான் மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்கே தவிர, இன்னும் ஒரு பிரச்சனை லாங் ரன்னில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்வேலாம் எடுக்கிறாங்களே, யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க, யார் நிறைய படிக்கிறாங்க. ஸோ அதில் வரக்கூடிய சர்வேஸில் இப்போ வந்து இப்போது அதிகமாக சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா இந்தியர்கள் இருக்காங்க. ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து 7வதோ 8வதோ இருக்காங்க. அதே மாதிரி அதிக கல்வி கொண்டவர்கள், அதாவது இந்தியர்கள் எல்லாருமே ஹிந்துக்கள்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்தியர்கள்னு நான் சொல்கிறேன், 2 டிகிரி படிச்சிடுறாங்க எல்லாருமே. இப்போ நம்ம இப்போ ஒருத்தங்க போய் செட்டில் ஆனால் அவங்க பசங்க குறைந்தபட்சம் 2 டிகிரி படிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் இந்தியர்கள் மிக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி உச்சத்தில் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் நினச்சாலும் இந்தியர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஸ்பெல் பீன்னு ரொம்ப ஃபேமஸான, அதில் இந்தியர்கள் ஜெயிக்கிறாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே இந்தியர்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, இப்போ எங்கள் சீமான்லாம் சொல்கிறாரு இல்லையா, வெளியேருந்து வராதிங்க போங்க அப்படின்ற மாதிரி, அங்கேயும் ஒரு குரூப் இருக்குது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடாது. இப்போ அவங்க வந்து வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் ஒயிட் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறது, பிளாக் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இனவாத ரீதியான ஸ்லோவாக இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இந்தியர்களும் கொஞ்சம் ஸ்லோவாக பயப்படுறாங்க. சில பேர் அதாவது ஒரு 10-20 வருஷம் முன்னாடி செட்டில் ஆனவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே சொத்து வாங்கியிருப்பாங்க, இங்கே எல்லாத்தையும் வித்துருப்பாங்க, அங்கே தான் அவங்க வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இப்போ புதுசாக மாறலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கடுமையாக விவாதத்தில் இருக்குது. நிறைய பேர் இந்த பிரச்சனைகள்னால திருப்பி வந்துடலான்னு வந்துடுறவங்களும் இருக்காங்க. பட் அது என்றைக்காச்சும் ஒன்று பெருசாக வெடிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியல. பட் பெரும்பாலான அமெரிக்கர்கள் வந்து இந்தியர்களோடையும் மற்ற நாட்டை சேர்ந்தவர்களோடையும் ஒரு நட்பாக நல்லபடியாக தான் பழகிறாங்க. அதில் ஒன்றும் வெறுப்பு இருக்கிற மாதிரி. சார், அங்கே இருக்க இந்தியன் டயஸ்போரா வந்து இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, இங்கே இவங்க ஜெயிச்சா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அமெரிக்கா அரசியல்லையும் ஆக்டிவாக இருக்காங்க, கொஞ்சம் கம்மி தான், பட் இந்தியாவில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே. பேசு தமிழாக பேசலாம் எல்லா தமிழ்காரங்களும் பார்க்குறாங்க. ஒரு 5-6 யூடியூப் சேனலை வந்து ஒரு வீடியோ விடாமல் பார்க்குறாங்க. ராஜவேல்கிட்டே சொல்லியிருந்தேன், ஏன்னா அவங்களுக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்தியர்களுக்கு சொல்கிறேன், குறிப்பாக தமிழர்களுக்கு டிவி பார்க்குற பழக்கம் பெருசாக இல்லை போலாங்க. யார் வீட்லேயும் டிவி பார்த்தே நான் பார்க்கல. ஸோ யூடியூப் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி சேனல்களில் வந்து கிட்டத்தட்ட அனைத்துமே பார்த்துடுறாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க எல்லாருமே. சார், அங்கே இருக்கிற இந்தியர்கள் வந்து இங்கேருந்து போகும்போது சோஷியல் இண்டிகேட்டர்ஸில் ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இந்தியாவிலேயே ஒரு ரிப்போர்ட் வந்தது, அதாவது சென்னை ஐஐடியிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவில் வந்து ரிசர்ச்சுக்கான மரியாதை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணால் அது வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கறது வந்து தாமதப்படுத்தப்படுது. அதனால் ஐஐடியில் படிக்கிறவங்க எல்லாம் அமெரிக்காவில் போனால் நம்ம ரிசர்ச்சுக்கான மரியாதை நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஐஐடியில் படிக்கிற முக்கால்வாசி பேர் அமெரிக்கா போகிறாங்கன்றாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து என்ன சொல்கிறது, வருத்தமான விஷயம்தான். ஏன்னா ரிசர்ச்சுக்கு அங்கே போகிறதுக்கான காரணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்குது, சிறிய பல்கலைக்கழகம்னு ஒன்று ரெண்டு இருக்குது. அதோடய வரலாறுலாம் பார்த்திங்கன்னா 300 வருஷம், 400 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் அந்த மாதிரி ரொம்பவும் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்பவுமே அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்களாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கிறதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்கன்றது உண்மை. அதை முன்னேற்றுறதுக்கான பல்வேறு முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டே தான் இருக்கோம். இன்னொன்று, இங்கே இருக்கிற இங்கே செஞ்ச ரிசர்ச் பேப்பரை கூட இங்கே சப்மிட் பண்ணி அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி அங்கே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணி அதற்கான இது பண்ணுறாங்க, நடக்குது. ஏன்னா அந்த சயின்டிஃபிக் விகர்ன்றது அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது உண்மை தான். பட் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ராங்காக டொமைனில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அதிகபட்ச ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுடைய விருப்பம் வந்து அமெரிக்கான்னு இல்லை, ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனி அந்த மாதிரி நாடுகள் கூட அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து இன்னும் நம்ம அதை இன்னும் கட்டமைப்பெல்லாம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்றது தான்.
இது கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் போனீங்க, அந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி, பீஸ், டெமோக்ரஸி எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கும் போது, 5 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க பிரசிடென்ட் ஒன்று விட்டார், இந்தியா வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுக்கணும், ஏன்னா நடுவில் வந்து ரஷ்யாவோட அந்த ஓட்டெடுப்பில் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்தியா, ஸோ கிளியர் ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது அந்த ப்ரோக்ராமில் கூட உக்ரைன் ரஷ்யா வாரை பற்றி இந்தியாவோட பார்வையை வந்து அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டின்னு ஒன்று அங்கே காங்கிரஸில், இப்போ இந்த பாராளுமன்ற நிலைக்குழு ஒன்றுலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெளியுறவு கொள்கைக்குன்னு ஒரு நிலைக்குழு இருக்குது, அவங்க கூட பேசணும், அங்கே இந்த கன்சர்ன்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க, இந்த விஷயம் வந்து டாபிக் வந்தது, குவாடை பற்றி பேசினாங்க, யுனைடட் நேஷன்ஸ் பர்மனன்ட் சீட்ஸை பற்றி பேசுனாங்க, உக்ரைன் வாரை பற்றி பேசுனாங்க. இப்போ நாங்கள் சொன்னது வந்து ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த பதில் தான் நான் வந்து, ஏன்னா நான் பிஜேபியிலேருந்து போனதுனால அந்த பதில் நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ ஐரோப்பாவினர் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் 10ல் 1% தான் இந்தியா வந்து செஞ்சிட்ருக்கு, பட் இருந்தாலுமே இந்தியா என்னமோ மிகப்பெரிய வர்த்தகத்தை அங்கே செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்கே தவிர, உண்மையான தரவுகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நாங்கள் செய்கிற டேட்டாவை தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அப்படி ஒரு பார்வை இருக்குது, ரஷ்யாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு, பட் அப்போ நம்ம ஸ்டாண்டை வந்து நம்ம கிளியராக சொல்கிறோம், எங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக யாரையுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணல, பட் இருந்தாலுமே வந்து ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். அதே சமயம் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸோ சாக்ரிஃபைஸோ பண்ண முடியாது, அதனால தான் எங்களுடைய ஆயில் டீலிங்ஸ் ஆகட்டும், மற்ற ரஷ்யன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு அது தெளிவாகவே சொன்னோம் நாங்கள். அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அந்த கருத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் வந்து அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தான், ரஷ்யா பக்கம் சுத்தமாக போகாமல் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம நாட்டுக்கு எது நல்லது, எது தேவை, எது முக்கியம் அப்படின்றத பார்த்து தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை இருக்குது, அதை பிரதிபலிக்கிற மாதிரி என்னுடைய பேச்சுக்கள் இருந்தது இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி. சார், அங்கே வந்து நீங்கள் டெமோக்ராட்ஸ் அப்புறம் ரிப்பப்ளிகன்ஸ் ரெண்டு பேர்கிட்டையுமே பேசுனீங்க, ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது சார் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது? ஏன்னா இந்தியா ரெண்டுமே இருக்குது, ஸோ அங்கே தனித்தனியாக இருக்காங்க, அதனால் கேட்குறேன். அங்கே மாணவர்கள்கிட்டலாம் பேசணும், அங்கே ரெண்டு கட்சி சேர்ந்தவங்களும் விவாதம்லாம் நடந்தது. ஸோ நான் அது கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறோம், அது கரெக்டாக தமிழ் பேசணும், எனக்கு வந்து ரிப்பப்ளிக்கன்ஸ் ஃபேவரபிளாக, ஐ மீன் எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஒத்துப்போகும், நாடு தான் பெருசு, நம்மளுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணும், கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி. இந்த டெமோக்ரட்ஸ்ன்னு சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் இந்த இடதுசாரி மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து பர்சனலி ரிப்பப்ளிக்கன்ஸ் ஃபேவரபிளாக இருக்கேன், பட் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பக்கமுமே இருக்காங்க, ஒவ்வொருத்தங்களுடைய வெளியுறவு கொள்கை, ஒவ்வொருத்தங்களுடைய குடியுரிமை கொள்கை இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சேம் தாங்க, ஒரு அங்கே எப்படின்னா ஒரு 50 மாநிலத்தில் 46 மாநிலம் வந்து எப்பயுமே ஒன்று டெமோக்ரட்டு இல்லைனா ரிப்பப்ளிக்கன்ஸ், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ரிப்பப்ளிக்கன்ஸ் தானே வந்து இந்தியர்கள் வந்து வெளிலேருந்து வந்து எங்கள் வேலைவாய்ப்பை பறிச்சுக்கிறாங்க, நிறவாதம் இனவாதம் கேட்டேன் நான், அவங்கள நீங்கள் அவங்க கிட்ட கேட்டேன், நான் இதே தான் கேட்டேன், இந்தியர்கள் பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணாததுக்கான காரணம் நீங்கள் வந்து இந்தியர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்றீங்க, ஸ்கில்டு ஜாப்ஸ்க்கு வர வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு காங்கிரஸ் மேன் அங்கே இருக்கக்கூடிய எம்பி வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்தியாவை பற்றி நாங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கோன்னு எங்களை சொல்கிறீங்க, அதே மாதிரி எங்களை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. ரிப்பப்ளிக்கன் கட்சி வந்து என்றைக்குமே வந்து இந்தியர்களுக்கு இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, நாங்கள் வந்து இல்லீகல் மைக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் இருக்கோம். இப்போ லீகலாக இந்தியாவிலேருந்து ஒரு ஐடி ஜாபுக்கு வராங்களோ அவங்க மேலே நாங்கள் என்றைக்குமே எந்த வகையிலுமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொன்னதில்லை. இல்லீகலாக வராங்க, மெக்சிகோலேருந்து வராங்க, பங்களாதேஷ்லேருந்து போகிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து குடியுரிமை வாங்காமல் உள்ளே போயிடுறாங்க, அவங்கள வந்து டெமோக்ரட் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்றது. ஆனால் பின்னாடி போய் பார்த்தா என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு சிறுபான்மையினை பிரிவினாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க கொடுக்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த பிரிவாக இருந்தாலும் இல்லீகலாக வந்தால் சேர்த்துக்கூடாதுன்னு தான் சொல்கிறோமே தவிர இந்தியா பற்றி அகைன்ஸ்டாக இல்லை. நாங்கள் நான் சொன்னேன், நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கே தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே இப்படி ஒரு மனநிலை இருக்காங்க, அதனால் இது உண்மையிலேயே உங்கள் ஸ்டாண்டுனா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியிலேருந்து இந்தியர்கள் மத்தியில் ஒரு பரப்புரையை அதிகமாக செய்யணும்,
நீங்கள் எதோ சப்போர்ட் பண்ணுறீங்க எதோ சப்போர்ட் பண்ணலீங்க அப்படின்னு கூட நான் சொன்னேன். இன்னொன்று, அங்கே அமெரிக்காவில் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து அமைப்புகள் இருக்குது. இப்போது சமீப காலமாக வந்து குற்றச்சாட்டு வருது, வந்து அங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து இந்துக்களாக மதம் மாற்றுறாங்க, அமெரிக்க கிறிஸ்தவர்கள் வந்து இந்துக்களாக மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அங்கே போய் இந்துக்களாக மதம் மாற்றிட்டுருக்கோமா? இங்கே மதம் மாற்றுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை என்னென்னா, இந்த ஒவ்வொரு வருஷம் சர்வே எடுக்கிறாங்க அமெரிக்காவில், இந்த இப்போ இங்கே வந்து சாமியே கும்பிட மாட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா, நாத்திகர்கள் கிடையாது, சாமி கும்பிட மாட்டோன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா. அதாவது இப்போது வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப டெய்லி கோயிலுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க, நான் வந்து கோயிலுக்கே போக மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கே என்ன ஆகுதுன்னா, இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் யாருமே சர்ச்சுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. இந்த சர்ச் கோயிங் பாப்புலேஷன்றது கிட்டத்தட்ட கடைசி 50 ஆண்டுகளில் 50% குறைஞ்சி, இப்போ குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் அவங்க யாருமே சர்ச்சுக்கே போகவே மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய சர்ச்சஸ் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்போ வந்து இந்துக்கள் இங்கேருந்து அங்கே போய் நிறைய அதிகமானதுனால எல்லா இடத்துலையும் நிறைய கோயில்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க, முறையாக பெர்மிஷன் வாங்கி. நான் போன ஒரு நகரத்தில் மட்டும் 16 கோயில் இருந்தது. இந்துக்கள் நிறைய வர வர அவர்களுக்கு தேவைன்னு கோயிலை வந்து கட்டிக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சில இடங்கள் இந்த சர்ச் வந்து வேணான்னு இழுத்து மூடுறாங்க இல்லையா, அந்த இடத்த வாங்கி ஒன்று அதை டெமாலிஷ் பண்ணிட்டோ இல்லை உள்ளேயே மாற்றங்கள் செஞ்சோ இந்து கோயில்களாக உருவாகுது. இப்போ இது வந்து நான் சொல்கிற மாதிரி அங்கே இல்லீகலாக எதுவுமே பண்ண முடியாது, லீகலாக கார்ப்பரேஷன் அப்ரூவல் வாங்கி பணத்தை கட்டி வாங்கி பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு குரூப் எந்த மாதிரி பரப்புரை பண்ணிட்டாங்கன்னா, சர்ச் எல்லாம் கோயிலாக மாற்றுறாங்க அந்த மாதிரி பண்ணாங்க. பட் கன்வர்ஷன் அப்படின்ற குற்றச்சாட்டு நான் எதுவுமே பார்க்கல, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தெரியல. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி, பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கு பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய, நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க.